குக்கிங் சேனல் நம்ம சேனலுக்கு புதுசா வந்த நண்பர்கள் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நண்டு ஃப்ரை செய்ய போறோம்ங்க அதுக்கு நம்ம ஒரு தவா வெச்சாச்சு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து விட்டுறலாம் ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ங்க பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுறலாம்ங்க கிண்டி நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணிருக்கேன் அதை சேர்த்துறலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுடலாங்க அடுத்தது ரெண்டு தக்காளி பழமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்து விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கணுங்க இப்போ ஏன்னா உப்பு சேர்த்துடலாங்க அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்து விட்டுடலாம் நீ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கிரேவி மாதிரி ஆயிடுச்சு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இப்போ நம்ம நண்டு போட்டுடலாங்க நண்டு வந்து ஒரு கேஜி எடுத்துருக்கேன் நான் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நண்டு சேர்த்து விட்டுடலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நானும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இவ்வளோ தண்ணியில் இது வேகணும் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டோம்னா சூப்பராக வெந்துடும் பாருங்க நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்தோம் அது அப்படியே சுண்டி வருது இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நண்டு ஃப்ரை தான் பண்ணுறோம் இன்றைக்கி அதனால் அந்த தண்ணி சுண்டிட்டா நல்லாயிருக்கும் சூப்பராக வந்திருக்குங்க நண்டு ஃப்ரை பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு சூப்பராக இருக்குது கிரேவி மாதிரி ஆயிடுச்சு சாதத்துக்கும் நம்ம இது போட்டு சாப்பிட்லாம் இந்த கிரேவியை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஈஸியான மெத்தடில் நண்டு ஃப்ரை அப்படின்றத நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க பாய்